தூத்துக்குடி வில்லேஜ் கிச்சன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னா மாட்டு இறைச்சியை சுட போறோம். அது எப்படி சுடுறோம்னு உங்களுக்கு தெரியணும்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நம்ம செய்யலாம். நம்ம இப்போ மாட்டு இறைச்சி சுடுறதுக்காக மசாலா மிக்ஸ் பண்ண போறோம். இது என்னென்ன மசாலான்னு சொல்லிடுறேன். இது வந்து மல்லித்தூள், இது வத்தல் தூள், இது வந்து பெருஞ்சீரக பொடி, இது மிளகுத்தூள், இது உப்பு, இது எலுமிச்சம்பழம், அப்புறம் சைடில் வந்து இஞ்சி பூண்டு விழுந்து வச்சுருக்கோம். இது வந்து என்னதுன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இது தயிர், நம்ம எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம மாட்டு இறைச்சி, சுத்தமான மாட்டு இறைச்சி, இதுக்காகவே நம்ம இப்படி நீல நீளமாக வெட்டி வாங்கியிருக்கோம். இது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தல தெரியும், இப்படி நீல நீளமாக வெட்டி வாங்கியிருக்கோம் சுடுறதுக்காகவே மாட்டு இறைச்சி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 மணி நேரம் இது நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுட போகிறோம். இது 2 மணி நேரம் ஊறட்டும், அப்படியே வச்சிடலாம். கறி நல்லா ஊறிட்டு இதை பிடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சுட போகிறோம். அப்படி தணலில் போட்டு சுட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தருவேன். நம்ம 2 மணி நேரம் கறியை ஊற வச்சுட்டு இங்கே தருவைக்கு வந்து சுட்டுட்ருக்கோம் கறியை பீஃபு. இப்போ பாருங்கள், இந்த இடம் தான் வந்து பெரிய குளம், அதாவது சுற்றி வாடலில் உள்ள தண்ணி எல்லாம் வந்து இங்கே தான் வந்து சேரும். அருமையாக இருக்கும் ஏரியா, பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பெருசான இடம். இங்கேருந்து தான் நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பீஃப் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும். உள்ள தேங்காய் எண்ணெய் எரியுது.
மாட்டு இறைச்சி அருமையா வெந்திருக்கு. கலர் பார்த்த உங்களுக்கே தெரியும். நம்ம இப்ப அப்படியே கீழே எடுத்து வைக்கோம். அதுல மாட்டரை அருமையா வந்திருக்கு. உப்பு காரணம் சமையல் வந்துருக்கு. அந்த புதினா மல்லியெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த டேஸ்ட் வந்து மடத்தனமா வருது. இல்ல சைட்ல மாங்காய் வெங்காயம்லாம் வச்சிருக்கோம். சேர்த்து சாப்பிட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. சரியான டேஸ்ட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரும். நன்றி.